அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் எட்டுத்தொகை நூல்களில் அகநூல்களில் குறிப்பிடத்தக்க நூலாக இருக்கக்கூடிய மற்றொரு நூல் அகநானூறு. அகம் என்பதை தன் பெயரிலேயே கொண்ட ஒரு நூல் இந்த அகநானூறு. மொத்தம் 400 பாடல்களை கொண்டதாக இந்த நூல் அமைகிறது. பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் தொகுப்பாகவும் இந்த நூல் காணப்படுகிறது. 3 பகுதிகளாக இந்த நூல் பிரிக்கப்பட்டு களிற்று யானை நிறை, மணிமெடை பவளம், நித்திலக்கோவை என்னும் 3 பிரிவாக இந்த நூல் பிரிக்கப்பட்டு இதனுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. தொகை என்று சொன்னாலே அது தொகுப்பு என்று அர்த்தம். இந்த 8 தொகை நூல்களில் உள்ள ஒவ்வொரு நூலுமே தொகை நூல்தான், தனி ஒருவரால் பாடப்பட்ட நூல் கிடையாது. அதே போல் இந்த 8 நூல்களையும் சேர்த்து இதற்கு 8 தொகை என்கிற ஒரு பெயரையும் வைக்கிறார்கள். தொகை என்பது தொகுப்பு என்று பெயர். இப்படி இந்த அகநானூரிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாடல், இந்த பாடலை எழுதியவர் கபிலர். கூற்று இரவுக்குறி வந்த தலைமகனிடம் தோழி சொல்லியது. திணை குறிஞ்சித்திணை. இந்த பாடல் மான்றமை அறியா மரம்பையில் இடும்பின் ஈன்று இலைப்பட்ட வயவுப்பின பசித்தன மடமான் வல்சி தரிய நடுநாள் இருள் முகை சிலம்பின் இறைவேட்டு எழுந்த பனை மருள் எருத்தின் பல்வரி இரும்போத்து என்று இப்படியாக இந்த பாடல் தொடங்குகிறது. தொடங்கி இந்த பாடல் முடியுமிடம் போந்தை முழுமுதல் நிலைய காந்தல் மென்பினி முகை அவிழ்ந்து அலர்ந்த தன்கமல் புதுமலர் நாரும் நறுநுதற்கே என்பதாக இந்த பாடல் முடிகிறது. 238வது பாடல் அகநானூரிலே இந்த பாடல். இந்த பாடலுடைய பொருள், ஒரு தோழிகிட்ட, தோழி வந்து தலைவன்கிட்ட, தலைவியோட வருத்தத்தை எப்படி நீ போக்குவ, இப்படி தான் அவ கேட்குறான். அப்போ ஒரு காட்டுடைய வர்ணனையை பற்றி இந்த பாடல் பேசி அதனுடைய தொடர்ச்சியில் தோழி வந்து இதில் தலைவனிடம் அந்த உரையாடலை நிகழ்த்துகிறாள் என்பதாக இந்த பாடல் போகிறது. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இருட்டியது கூட தெரியாமல் இருண்டு கிடக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த காடு. ஒரு காடு எப்படி இருக்குது அப்படின்னா, இருட்டினது கூட தெரியலையாம், அவ்வளவு மரங்களால் அடர்ந்திருக்கக்கூடிய ஒரு காடு. அந்த காடு, அந்த காட்டில் ஒரு பெண் புலி இருக்கிறது. அந்த பெண் புலி தற்போது தான் குட்டி போட்டு இருக்கிறது. அது பசியோடு இருக்குது அந்த பெண் புலி. அது பசியை போக்குவதற்காக ஆண் புலியானது அங்கே ஒரு ஆமானை வேட்டையாடுகிறது. அந்த ஆண் புலி எப்படி இருக்கிறது அப்படின்னா, பருத்த தோல், வரி வரியான கோடுகள். புலியோடைய உருவத்தை சொல்கிறார். அந்த ஆமான் பல திசைகளில் பறந்து அலறியோடுமாறு அந்த ஆமானை அந்த புலி கொல்கிறது. கொன்னுட்டு காடெல்லாம் இரத்தம் ஒழுகும்படி இழுத்து வருகிறது அந்த புலி. அப்படிப்பட்ட நாட்டுடைய தலைவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு நாட்டை குறித்து பேசும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, அந்த காட்டில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு புலவர் அந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்புறம் அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் புலி அதோடைய பெண் புலியுடைய பசியை போக்குவதற்கு அது எவ்வளோ அக்கறையோடு செயல்பட்டது அப்படின்ற இருக்கக்கூடிய நாட்டுடைய தலைவன் தான் நீ அப்படின்னு அவனை வந்து சொல்கிற மாதிரி இந்த வரியை அவர் அமைச்சிருக்கிறார். இப்போ இதில் இந்த பாடலுடைய மையப்பொருளுக்கு வராங்க. நீ வந்து பொருள் ஈட்டுவதற்காக பிரிஞ்சு போகிறன்னு சொல்கிறியே தலைவனை, தோழி வந்து சொல்கிறான். அப்போ நீ பிரியும்போது அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரிவு நோய், அந்த பிரிவு நோயை போக்குவதற்கு உங்ககிட்ட மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அதான் அவள் முக்கியமான ஒரு கேள்வி. நீ பிரிஞ்சு போகிறன்னு சொல்லிட்ட,
ஆனால் பிரிந்து போகிறேன்னு சொன்ன பிறகு அந்த பிரிவை எப்படி தாங்குவா? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நெற்றி எப்படிப்பட்ட பசப்பு நோயால் வருந்தது. பசப்பு நோயினா துன்பம், பிரிவு துன்பம். அந்த நெற்றி எப்படிப்பட்ட மனம் வீசக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்கு நள்ளி அரசன் கொடைவள்ளல், கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக சொல்லக்கூடிய நள்ளி அரசனை இவர் இந்த பாட்டில் கொண்டு வரார். கொண்டு வந்து சொல்கிறாரு, நள்ளி அரசன் கொடைவள்ளல் அவன் எப்பவுமே. அவனை யாரெல்லாம் பரிசில் கேட்டு தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு அணிகலன்களை தேரில் தருவான். சும்மா கையிலலாம் அள்ளி கொடுக்க மாட்டான், தேரில் தரக்கூடிய வல்லமை படைத்தவன். அது மட்டுமல்ல, ஆண் யானைகளை பரிசலாக தருவான். யானையை பரிசலாக தர்றது சும்மா விஷயம் கிடையாது, ஆண் யானைகளையே பரிசாக தருவான். அதை எப்படி செய்வான்னா, மழை போல் கைமா இருக்கிறதாமல் தருவான். மழை பெஞ்சிட்ட பிறகு நம்ம மட்டும் எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது, அதுபோல் கைமாறு கருதாமல் மழை போல் கொடை கொடுக்கக்கூடியவன். அவனுடைய அந்த நல்லி என்கிற அரசனுடைய நாட்டிலே ஒரு மலை முகடு இருக்கிறது. அந்த மலை முகடுடைய கருமலை, அந்த அடுக்கம்னா மலையுடைய பகுதிகளில் ஒரு பனை மரத்தை பற்றி கொண்டு காந்தல் பூ, சிவப்பாக நீளமாக இருக்கும் அந்த பூ காந்தல் பூ, அந்த பூ நல்ல பூத்து மணக்கிறதாம். இப்போ ஒரு பூ ஒரு மலையில் பூத்து மணக்கிறத அவர் சொல்ல வந்த புலவர், நல்லி அரசனுடைய நாட்டில் அந்த பூ எப்படி பூத்து இருக்குது அப்படின்றத அவன் நல்லியுடைய பெருமைப்படுத்தியும் பேசினார். அதில் ஒரு ஒரு மலை அடுக்கு, அடுக்குனா மலை அந்த பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய பனை மரத்தில் இருக்கக்கூடிய காந்தல் பூ அது. இப்போ சொல்லிட்டு அந்த பூவுடைய மனம் போல மணக்கும் இவள் நெற்றி. யாருன்னா என்னுடைய தலைவியோட நெற்றி. தோழி சொல்கிறா, என் தலைவியோட நெற்றியானது அந்த காந்தல் பூ போல மணக்கும். அப்படிப்பட்ட நெற்றி இப்போ அந்த பிரிவு நோயால் வருந்ததே, பசப்பு நோயால் வருந்ததே, அந்த நோயை தீர்ப்பதற்கு உங்ககிட்ட மருந்து இருக்கா அப்படின்னு கேட்குறான். உங்ககிட்ட ஏதாவது ஒரு மருந்து இருக்கா? ஏன்னா நீ மாட்டு அவளை பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு போறியே, உங்ககிட்ட அந்த நோயை போக்குவதற்கு மருந்து இருக்கிறதா என்று இந்த பாடலை அந்த புலவர் நிறைவு செய்கிறார். அப்போ இந்த பாடலை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். அந்த தலைவனுடைய நாடு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண் புலி, பெண் புலி. அந்த பெண் புலி பசியோடு இருக்கும்போது அதற்காக அந்த ஆண் புலி எப்படி ஒரு ஆ மானை எப்படி காட்டு பசுவை எப்படி வேட்டையாடி அது அதற்கு இரையாக தருகிறது, எவ்வளோ பொறுப்புணர்வோடு அந்த மான் அந்த புலி ஆண் புலி இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டுடைய தலைவன் தான் நீ. ஆனால் நீ வந்து இப்போ இந்த தலைவியை பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிற, அந்த தலைவியுடைய நெற்றி எப்படிப்பட்டது அப்படின்னா காந்தல் பூ போல வாசனை தரக்கூடிய நெற்றி. அந்த காந்தல் பூ எங்கே இருக்குது அப்படின்னா அது நல்லியோட நாட்டில் இருக்குது. நல்லி எப்படிப்பட்டவன்னா கொடைவள்ளல், தன்னை தேடி வந்தவர்களுக்கு அணிகலன்களை தேரில் தருவான், ஆண் யானைகளை தருவான், மழை போல எதிர்பாராமல் எல்லாவற்றையும் செய்வான். அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய பனை மரத்தை பற்றி வளர்ந்த அந்த காந்தல் பூ போல தலைவியோட நெற்றி இருக்கிறது. அந்த நெற்றி இப்போ எப்படி இருக்குன்னா பிரிவு நோயால் வாடுகிறது, வருந்துகிறது. அந்த நோயை தீர்ப்பதற்கு உன்னிடம் ஏதாவது மருந்திருக்கிறதா தலைவனே, அதை சொல்லிவிட்டு நீ அவளை விட்டு பிரிந்து போ என்று இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். குறிஞ்சி பாடுவதில் கபிலர் வல்லவர் என்று சொல்வார்கள். அத்தகைய ஆகச்சிறந்த ஒரு பாடலை கபிலர் இந்த பாட்டில் எழுதுகிறார். ஒரு வரலாற்று செய்தியை இணைக்கிறார். ஒரு நாட்டின் தலைவனுடைய அந்த வாழ்வியல், அந்த நாடு எப்படிப்பட்டது என்பதை சேர்த்து இணைக்கிறார். தலைவியுடைய பிரிவு துயரத்தை இணைக்கிறார். தோழி அதை தலைவனிடம் எவ்வாறு உரையாடுகிறாள் என்பதை குறித்து பேசுகிறார். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு வாழ்வியல் சார்ந்த 2000 ஆண்டுகால தமிழ்ச் சமூகத்தில் அகநானூறு குறித்து, அகநானூற்றில் இடம்பெற்ற ஒரு பாடல் எப்படி அந்த வாழ்வியலை, அக வாழ்வியலை முன்னிறுத்துகிறது என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.